ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு ஜேஸ் கார்னர். இன்னைக்கு நம்ம வித்தியாசமா கோதுமை அடை பாயசம் பார்க்க போறோம். ஸோ அடை பாயசம் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. அடையோட மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அரிசி மாவு. பட் கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைதா மாவுலெல்லாம் கிடைக்குது. இது வந்து நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1.5 கப் கிட்டே வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நல்லா பிசைஞ்சு விடணும். நார்மலாக சப்பாத்திக்கு சுடுறதை விட இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிசையணும். கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா உருட்டி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அடுத்தது 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 கப் சேர்த்துருக்கேன். 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 500 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா கரைக்கணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க தூசியெல்லாம் ரிமூவ் பண்ண ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த கோதுமாவை ஒரு நல்ல சர்ஃபேஸில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அதை விட இனியும் தின்னாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கும் போது ரொம்ப திக்காக ஆகாமல் மெலிசாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒட்டாமல் வரணுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ளாட்டாக உருட்டி விட்டதும் நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து வந்து சின்ன சின்ன ஸ்குவேராக வெட்டிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அடை வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. ஸோ அதை மாதிரி பட்டவங்க கண்டிப்பாக வந்து இதை இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 கப் தண்ணியும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதித்ததும் இந்த கோதுமை அடையை அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ வேக வைக்கும் போது தண்ணியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதெல்லாம் ஒட்டாது. ஸோ இப்படி வந்து கட் பண்ணி எடுத்து செய்கிற ப்ராசஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னு தோணிச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடியப்பாச்சு வச்சுருக்கலாம். அதில் வந்து ஃப்ளாட்டாக வர்ற மாதிரி ஒரு ஹோல் இருக்கிறது இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் குட்டி குட்டி இதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் கரெக்டாக வெந்திருக்கும். வெந்துச்சுன்னா பார்த்து நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம். ஸோ இந்த சுடு தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஆறின தண்ணியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடெல்லாம் ஆறினதும் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து எல்லா ப்ரீ ஸ்டெப்ஸும் முடிஞ்சிச்சு. இனி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பாயசம் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்தா போதும். நீங்கள் குக் பண்ணி எடுத்த ஜவ்வரிசியில் இதை விட கூடுதல் தண்ணி இருந்துச்சுன்னா அதையும் யூஸ் பண்ணாலும் போதும். ஸோ இந்த ஜவ்வரிசியை வந்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம வீட்டிலேயே செஞ்சு இந்த கோதுமை அடையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதுலேயும் வந்து நம்ம 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கிட்டே கொதிக்கிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால திருப்பி கொதிக்க வைக்க வேண்டாம். அடுத்தது நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த டைமில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் துண்டுங்களை இதெல்லாம் சேர்த்துடுறேன். உடச்சி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ வந்து மெயின் டேஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து 1 தேங்காய் வந்து நல்லா துருவி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோட பாலை மட்டும் வடிகட்டி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் 1 பால், அதாவது ஃபஸ்ட் பால்னு சொல்லுவாங்க. அடுத்து திருப்பி அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த தேங்காய் இதில் வந்து திருப்பியும் தண்ணி ஆட் பண்ணி திருப்பி அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து 2 பால்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து செகண்டாக அரைச்ச பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கொதித்ததும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பால் ஆட் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் நேரம் இப்படி இருக்கட்டும். நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் நெய் ஆட் பண்ணுறேன். ஸோ நெய் கொஞ்சம் உருகி போனதும் நான் வந்து தேங்காவை வந்து சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அது வதங்கினதும் அதை எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்து நம்ம வந்து திராட்சை எடுத்து உலர்ந்த திராட்சை எடுத்து சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அது பபிள்ஸ் மாதிரி எழும்பி வரும் பாருங்கள். இப்போ இதிலே வந்து கொஞ்சம் கேஷ்நட்டையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய், அதுக்கப்புறம் அந்த உலர்ந்த திராட்சையும் கேஷ்நட்டையும் நம்ம வந்து பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ தண்ணி வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பால் ஊற்றணும் வந்து ரொம்ப கொதிக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் வேணால் ஆஃப் பண்ணிடலாம். நான் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம கடையில் வாங்க வேண்டாம், கடையில் வாங்குகிற பேக்கெட் அடை, அதாவது சில இது மேக்ஸிமம் வந்து மைதாவில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை விட வந்து இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரி அடை கிடைக்காத இடத்துல இதை மாதிரி நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.